ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 செப்டம்பர் மாதம் 9 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இயேசுவுக்கு அழைப்பு. யோவான் 2:2 சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவை அழைத்திருந்தார்கள். அவரை கனப்படுத்தி, அவரை முக்கியப்படுத்தி அந்த கல்யாண வீட்டார் அன்புடன் அழைத்ததினாலே கர்த்தர் தமது முதலாவது அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டில் செய்தார். இயேசுவை கனப்படுத்தி அழைக்கும் பொழுது அவர் உங்களோடு இருக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அது எந்த இடமாய் இருந்தாலும் சரி, எந்த நேரமாய் இருந்தாலும் சரி, அவர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். என் நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. இயேசுவின் சமூகமும் பிரசன்னமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய பாதத்திலே குடும்பமாக ஒருமனப்பட்டவர்களாக கூடி வர வேண்டும். அவருடைய நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி வந்தாலே அவர் வந்துவிடுவேன் என்று வாக்களித்திருக்கிறார் அல்லவா. மத்தேயு 18:20 அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் நிலவும் போது கர்த்தர் ஞாபகமே வருவதில்லை. தங்கள் சுய பலத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாக நினைத்து விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே கடுமையான சிக்கல்களும் போராட்டங்களும் வரும்போதுதான் கர்த்தரின் ஞாபகம் அவர்களுக்கு வருகிறது. கடன் பிரச்சனையில் தலை மூழ்கி போகும்போதும், எல்லா பக்கங்களிலும் இருள் சூழ்ந்து கொள்ளும் போதும், பில்லி சூனியங்கள் அலை மோதும் போதுதான் கர்த்தரை தேடுகிறார்கள். திருமண காலங்களில் கர்த்தர் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தர வேண்டும் என்று நினைக்காமல் எங்கே அதிகம் வரதட்சணை கிடைக்கும், நகை ரொக்கம் கிடைக்கும் என்று அநேகர் தேடி ஓடுகிறார்கள். முடிவிலே பல வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். அந்த திருமண வீட்டார் இயேசுவை மட்டுமல்ல அவருடைய சீஷர்களையும் அழைத்திருந்தார்கள். அவர்கள் இனத்தவர்கள், நண்பர்கள் என்பதனால் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவோடு உள்ளவர்கள் என்பதாலும், சீஷர்கள் என்பதாலும், அவருடைய ஊழியக்காரர்கள் என்பதாலுமே கணம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தரோடும் அவருடைய ஊழியக்காரரோடும் நீங்கள் இணைந்திருப்பது எத்தனை ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் அவருடைய ஊழியக்காரர்களையும் கனம் பண்ணுகிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய வீட்டார் என்பதை மறந்து போகாதிருங்கள். கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார். விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். நாம் அவர் மேல் கட்டப்படும் மாளிகையாய் இருக்கிறோம். நீங்கள் ஒருபோதும் தனிமையாய் இயங்க முடியாது. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவையும் சீஷர்களையும் அழையுங்கள். இன்றைய நினைவிற்கு 2 நாளாகமம் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 6:7 மாலை 2 கொரிந்தியர் 2:2 அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் எல்லாவற்றிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அழையுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.